90களில் தலித் என்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய அரசியல் சொல்லாடலாம். ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒன்று திரள்கிற கொடுக்கப்பட்ட மக்களின் ஒரு அரசியல் சொல்லாடலாக இடதுசாரி இயக்கங்களை இன்னும் பல இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்கிற உள்ளடக்கம் கொண்ட சொல்லாடலாக பயன்படுத்தப்படும். இன்றைக்கு தலித் என்கிற வார்த்தை ஏறக்குறைய தடை செய்யப்பட்ட வார்த்தையை போல, காரணம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த தலித் சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உச்சாதிகள் ஒவ்வொன்றும் தன்னை தலித் என்று அழைத்துக் கொள்வதை விட தங்களுடைய உச்சாதியின் பெயரால் அழைத்துக் கொள்வதில் பெருமை அடைய வேண்டும் என்கிற முறையில் ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனையை பாஜக இந்த மண்ணில் கட்டமைத்து வருகிறது. கொடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெற்றுக் கொண்டிருந்த இடங்களில் 1000 இடங்கள் நிரப்பப்படாமல் பறிக்கப்படுகிறது. அது நிரப்பப்படாமல் இல்லை, நிரப்பப்படுகிறது. ஆனால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள் இவையெல்லாம் மடைமாற்றம் செய்யப்பட்டு பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டு அது உயர் சாதியினர் அனுபவிக்கிற ஒன்றாக மாறி வருவதை நாம் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் சாதி ஒழிப்பில் அக்கறை கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் நாட்டில் சாதி அமைப்பு முறைதான் இருக்க வேண்டும் என்பதை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி இடதுசாரிகள் நாட்டில் சாதியே இருக்கக்கூடாது, சாதி ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, சாதி அமைப்பே நிர்மூலமாக்கப்படும் என்பது இடதுசாரிகளின் சித்தாந்தமாக இருக்கிறதோ, அதற்கு நேர் எதிராக சாதி அமைப்பு முறை பாதுகாக்கப்பட வேண்டும், சாதி அமைப்பு முறைதான் இந்தியாவுடைய உயிர் நாடு என்கிற முறையில் இயங்குகிற ஒரு அமைப்பு தான் RSS-உம் அதனால் வழிநடத்தப்படுகிற பாஜகவும். அனைவருக்கும் வணக்கம். December 19 தலித் உரிமைகளுக்கான உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கிறது. 25-க்கும் மேற்பட்ட சாதி ஒழிப்பு இயக்கங்கள், சனநாயக இயக்கங்கள், பொது உடைமை பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இதனுடைய முன்னோட்டமாக தேசிய அளவில் ஆகஸ்ட் 26-27 தேதிகளில் தெலுங்கானா தலைநகரம் ஹைதராபாத்தில் தேசிய தலித் உச்சி மாநாடு நடைபெற்றது. ஒரு தேசிய அளவிலான இந்த உச்சி மாநாடு வகுத்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மாநில அளவிலான தலித் உரிமைகளுக்கான உச்சி மாநாடுகள் நாடு முழுவதும் கடந்த 9 காலத்தில் ஒன்றிய பாஜக அரசாங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்தித்து வருகிற பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பிரம்மாண்டமான கையெழுத்து இயக்கம் இவையெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு December 4 தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி என்கிற முறையில் ஒரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான ஒரு தயாரிப்பு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் December 19 இந்த மாநாடு நடைபெறுகிறது. டெல்லி பேரணிக்கு முன்பாக November 17 என்கிற முறையில்தான் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்கான இந்த மாநாடு, தலித் உரிமைகளுக்கான சிறப்பு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. விடுதலை போராட்ட வீரர், தயசால் தமிழர் என் சங்கரையா அவர்களுடைய மரபை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி என்பது தள்ளி வைக்கப்பட்டு December 19 நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினுடைய மிக குறிப்பான அம்சமும் அதே போல நாடு தழுவிய முறையில் தலித் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையும் என்ன இருக்கிறது என்கிற முறையில் கேள்வி எழுப்பப்படலாம். நாம் நினைத்து பார்க்கிறோம், 1990களில் டாக்டர் அம்பேத்கருடைய 100 விழாவைக்கு பிறகு நாடு முழுவதும் தலித் இயக்கங்களிடையே, தலித் மக்களிடையே, தலித் அறிவுஜீவிகளிடையே, ஒடுக்கப்பட்ட மக்களிடையே ஒடுக்குமுறைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, வன்கொடுமைக்கு எதிராக மாபெரும் விழிப்புணர்ச்சியும் எழுச்சியும் கோப அலையும் உருவானது. இதை தொடர்ந்து நாடு முழுவதும் ஏராளமான நிகழ்ச்சிகள் தலித் விடுதலைக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்கான கோரிக்கைகளை முன்வைத்து ஏராளமான நிகழ்ச்சிகள், போராட்டங்கள், கருத்தரங்குகள், புத்தகங்கள், மாத வார இதழ்கள் இவையெல்லாம் கூட வெளிவந்தன. இந்த நாட்டில் இடதுசாரி இயக்கம் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்தே வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற இடதுசாரி இயக்கம் வர்க்க ஒடுக்குமுறையோடு பின்னி பிணைந்திருக்கிறது சாதிய ஒடுக்குமுறை. இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறை தனியாகவும் வர்க்க ஒடுக்குமுறை தனியாகவும் நாம் பகுத்து பார்க்க முடியாத அளவிற்கு சாதிய ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்குமுறையும் ஒன்றோடு ஒன்று
இணைந்திருக்கிற பிணைந்திருக்கிற காரணத்தினால் இந்திய நாட்டில் இடதுசாரி இயக்கம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதனுடைய முதல் செயல்பாட்டிற்கான முதல் ஆவணம் என்று சொல்லப்படுகிற செயல்பாட்டுக்கான மேடை என்கிற ஆவணத்தில் தீண்டாமை குறித்து சாதி ஒழிப்பு குறித்து மிக தீவிரமான முறையில் அந்த ஆவணம் பேசுகிறது. அப்போது முதல் சாதி ஒழிப்பில் தீண்டாமை ஒழிப்பில் இடதுசாரி இயக்கங்கள் இந்தியா முழுவதும் மகத்தான பங்களிப்பை களத்திலும் கருத்தியல் ரீதியாகவும் செய்து வருகிறது. இப்படிப்பட்ட அதனுடைய பணிகள் ஒருபுறம் இருக்க 90களுக்கு பிறகு ஏற்பட்ட அம்பேத்கருடைய 100 ஆண்டு விழாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சி இவை இரண்டும் இணைகிற போது நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏராளமான கோரிக்கைகள் நிறைவேறின. இன்றைக்கு அமலில் இருக்கிற ஏராளமான புதிய புதிய சட்டங்கள் SCST வன்கொடுமை தடுப்பு சட்டம் SCST சிறப்பு உட்கூறு திட்டம் போன்ற நிறைய பங்களிப்புகள் நாடு முழுவதும் ஏராளமான போராட்டங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக நடைபெற்றதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த ஆனால் இன்று சூழல் என்பது தலைகீழாக மாறி வருவதை பார்க்கிறோம். 90களில் தலித் என்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய அரசியல் சொல்லாடலாக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒன்று திரள்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு அரசியல் சொல்லாடலாக இடதுசாரி இயக்கங்களை இன்னும் பல இயக்கங்களெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்கிற ஒரு அரசியல் சொல்லாடலாக ஜனநாயக உள்ளடக்கம் கொண்ட சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தலித் என்கிற வார்த்தை ஏறக்குறைய தடை செய்யப்பட்ட வார்த்தையைப் போல. காரணம், இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த தலித்து சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உச்சாதிகள் ஒவ்வொன்றும் தன்னை தலித் என்று அழைத்துக் கொள்வதை விட தங்களுடைய உள்சாதியின் பெயரால் அழைத்துக் கொள்வதில் பெருமை அடைய வேண்டும் என்கிற முறையில் ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனையை பாஜக இந்த மண்ணில் கட்டமைத்து வருகிறது. தலித் என்கிற முறையில் ஒன்று கூடாதே, தலித் என்கிற வார்த்தையை உச்சரிக்காதே, நீ உன்னுடைய சொந்த சாதியினுடைய பெருமிதங்களை பேசு, உன்னுடைய சொந்த சாதியினுடைய அடையாளங்களை பேசு, வரலாற்றை பேசு என்று இமய முதல் குமரி வரை ஒரு தீவிரமான அரசியலை பாஜக RSS முன்னெடுக்கிறது. இதனுடைய விளைவாக இந்தியாவில் அனைத்து ஒடுக்கப்பட்ட சாதிகளும் ஒன்றிணைந்து, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சாதிகளோடு ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து உருவாக்கி வந்திருந்த மகத்தான எழுச்சிக்கு பின்னடைவு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பின்னடைவுக்கு காரணம் இவர்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட பாசிச பாஜகவினுடைய பாசிச சிந்தனை கொண்ட பாஜகவினுடைய ஒரு அரசியல் கருத்தியல் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா சாதிகளையும் துண்டு துண்டாக பிரித்து போடுவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம், சமூகத்தினுடைய உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் சாதி பெருமிதங்களை பேசினால் அது அந்த உயர் சாதியினுடைய ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும். ஆனால் ஒடுக்கப்பட்ட சாதிகள் சாதி பெருமை பேசினால் சாதியிலிருந்து விடுபடுவது, சாதியிலிருந்து விடுதலை பெறுவது, சாதிக்கு எதிரான போராட்டம் என்கிற தளத்திலிருந்து மாறி சாதி பெருமை பேசுவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான ஒடுக்குமுறையை மேலும் வலுப்படுத்தும் என்பதுதான் நமக்கு இருக்கிற உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலை இன்றைக்கு இந்த நாட்டில் பாசகவும் அதனுடைய அரசியல் குறிப்பிடமான RSSம் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. 90களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து இடதுசாரிகள் உள்ளிட்ட ஜனநாயக இயக்கங்களோடு இணைந்து போராடி அடுத்தடுத்து ஏராளமான புதிய புதிய திட்டங்களை, புதிய புதிய பொருளாதார திட்டங்களை, கல்வி உதவி திட்டங்களை, கிராம வளர்ச்சி திட்டங்களை, வாழ்வாதார கோரிக்கைகளை வென்றெடுத்தார்கள், ஒரு ஜனநாயக சிந்தனையை வளர்த்தெடுத்தார்கள். இன்றைக்கு அதில் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட்டு பெற்ற உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகிறது. சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரால் வடிவமைக்கப்பட்ட திட்டம் இடையிலே துணை திட்டமாக மாறியது. அப்போதே கூட இந்த திட்டத்தை வடிவமைத்த PS கிருஷ்ணன் போன்ற மிகச்சிறந்த சமூக நீதி போராளிகள் சிறப்பு உட்கூறு திட்டம் என்று சொன்னால்தான் இந்த திட்டத்தினுடைய முழுமையான அர்த்தம் விளங்குகிறது. ஒரு அர்த்த செறிவான அதனுடைய, ஏனென்றால் இதர திட்டங்களோடு இது ஒன்றல்ல,
இது சிறப்பு உட்கூறு ஸ்பெஷல் காம்பவுண்ட் என்கிற முறையில் சிறப்பான திட்டங்களை உள்ளடக்கிய ஒன்று என்கிற முறையில் தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது. இதை துணை திட்டம் என்கிற பெயரால் அதனுடைய பெயர் மாற்றப்படவில்லை. திட்டமே நீர்த்து போகிற நிலைமை ஏற்பட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பாஜக ஆட்சியில் சிறப்பு உட்கூறு திட்டம் என்பது துணை திட்டமாக மாற்றப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் இந்த திட்டங்களே ஒழிக்கப்பட்டு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்கிற பெயரால் அதனுடைய வரையறை மிகவும் சுருக்கப்பட்டிருக்கிறது. நலத்திட்டங்கள் என்று சொன்னால் அரசு விரும்பினால் பணம் ஒதுக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒதுக்காமல் இருக்கலாம் என்கிற முறையிலே இதனுடைய திட்டத்தினுடைய ஒரு உள்ளடக்கத்தையே இன்றைக்கு பாசிச சிந்தனை கொண்ட பாஜக அதனுடைய உள்ளடக்கத்தையே சிதைத்து விட்டது. 90களில் போராடி பெற்ற உரிமை 2000களில் பறிபோவதை பார்க்கிறோம். அதே போல இந்தியாவில் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக ஒன்றிய அரசாங்கத்துடைய ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் என்ன நிலைமை? ஒவ்வொரு ஆண்டும் இடஒதுக்கீட்டின் வழியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெற்றுக்கொண்டிருந்த இடங்களில் 1000 இடங்கள் நிரப்பப்படாமல் பறிக்கப்படுகிறது. அது நிரப்பப்படாமல் இல்லை, நிரப்பப்படுகிறது. ஆனால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள், இதெல்லாம் மடைமாற்றம் செய்யப்பட்டு பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டு அது உயர் சாதியினர் அனுபவிக்கிற ஒன்றாக மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். இடஒதுக்கீட்டு உரிமை பறிபோகிறது. மூன்றாவதாக, தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய தலைவர்கள், அது மோகன் பகவத்தாக இருந்தாலும் சுதர்சன் அவர்களாக இருந்தாலும் கூட, ஆர்எஸ்எஸ் துவக்கத்திலிருந்து அதனுடைய தலைவர்கள் பொறுப்பேற்கிற காலத்திலெல்லாம் ஒன்றை சொல்வார்கள், இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது, இப்போது இடஒதுக்கீட்டுக்கான தேவையில்லை என்கிற முறையில் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். இப்போது அப்படி பேசுவதை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்கிற முறையில் அவருடைய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று பொருள் அல்ல. இடஒதுக்கீடு என்பது இருக்கட்டும், ஆனால் இடஒதுக்கீடு அடிப்படையில் எதுவும் நிரப்பப்பட மாட்டாது. இன்னும் சொல்லப்போனால் பணியிடங்களே இருக்காது, வேலை வாய்ப்புகள் இருந்தால் தான் இடஒதுக்கீடு. எனவே இடஒதுக்கீடு என்பது சட்டத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் முழுவதையும் வெட்டி சுருக்கிற பணியை இன்றைய பாசிச சிந்தனை கொண்ட பாஜக செய்திருக்கிறது. ரயில்வே துறையில், மின்சாரத்துறையில், பொதுத்துறை வங்கிகளில், பொதுத்துறை நிறுவனங்களில், மத்திய அரசு அலுவலகங்களில் என்று எங்கேயும் புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்கிற ஊழியர்களை அமர்த்துகிற அந்த பணியவே இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் கைவிட்டுவிட்டது. எனவே இடஒதுக்கீடு இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொன்னால் நியமனம் இருந்தால் தானே இடஒதுக்கீடு பயனளிக்கும். அதே போல உயர்கல்வியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பதவி உயர்வில் இதுவரை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டு உரிமை என்பது பறிக்கப்பட்டு நம் முன்னால் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கு 90களில் ஒருங்கிணைந்து போராடி பெற்ற உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிபோகிறது. பறிபோகிற போது ஒன்றிணைய வேண்டிய இயக்கங்கள் தனித்தனியாக சுயசாதி பெருமைகள் பேசுகிற நாம் இந்திய நாட்டினுடைய சமூக அமைப்பில் பிரமிடு வடிவத்தில், கோபுர வடிவத்தில் இருக்கிற சாதி அமைப்பில் உச்சத்தில் இருக்கிற பிராமணர்கள் சாதி பெருமை பேசுவது துவங்கி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகள் வரை எல்லோரும் சுயசாதி பெருமைகளை பேசுகிற சாதிகளாக மாற்றுவதில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வெற்றி பெற்றுகிறது. எனவே எந்த ஒடுக்கப்பட்ட சாதியும் தங்களுக்குள் ஒருங்கிணையக்கூடிய ஒரு வாய்ப்பை முழுவதுமாக இன்றைக்கு துணை தெரியப்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த நாட்டில் செயல்படக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உரிமை இயக்கம் போன்ற இயக்கங்கள், அத்துணை ஒடுக்கப்பட்ட சாதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைந்து ஒன்றிணைத்து இன்றைக்கு இந்த மாபெரும் அரசியல் முன்னெடுப்பை நாங்கள் நடத்துகிறோம். December 19 நம்முடைய சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை தலித் இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து தலித் உரிமைகளுக்கான உச்சி மாநாடை நடத்துகிறோம். மிக முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். உண்மையில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான முறையில் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைப்பதோடு மட்டுமல்லாமல் பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டுகிற ஏன் நாம் இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த அரசியல் இயக்கங்கள் இதர கட்சிகளுக்கு சாதி ஒழிப்பில் அக்கறை இல்லாமல் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கிற இதர இயக்கங்களுக்கு சாதி ஒழிப்பில் அக்கறை இல்லாமல் இருக்கலாம், சாதி ஒழிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாம்,
இதர சமூக மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதற்காக அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். இதுவெல்லாம் இதர கட்சிகளுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் சாதி ஒழிப்பில் அக்கறை கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்டில் சாதி அமைப்பு முறைதான் இருக்க வேண்டும் என்பதை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி இடதுசாரிகள் இந்த நாட்டில் சாதியே இருக்கக்கூடாது, சாதி ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, சாதி அமைப்பே நிர்மூலமாக்கப்படும் என்பது இடதுசாரிகளின் சித்தாந்தமாக இருக்கிறதோ, அதற்கு நேர் எதிராக சாதி அமைப்பு முறை பாதுகாக்கப்பட வேண்டும், சாதி அமைப்பு முறைதான் இந்தியாவுடைய உயிர் நாடி என்கிற முறையில் இயங்குகிற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸும், அதனால் வழிநடத்தப்படுகிற பாஜகவும். எனவேதான் பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சங் பரிவாரத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களையும் திரட்டக்கூடிய முறையில், ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து சென்னையில் துவங்கி தலைநகர் டெல்லி வரை மாபெரும் அரசியல் முன்னெடுப்பை நடத்துகிறோம். இந்த முன்னெடுப்பிற்கு, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற கையெழுத்து இயக்கத்திற்கு, டிசம்பர் 4 தலைநகர் சென்னையில் நடைபெறுகிற பேரணிக்கு, டிசம்பர் 19 சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த மகத்தான தலித் உரிமைகளுக்கான உச்சி மாநாட்டிற்கு, அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய ஜனநாயக சக்திகளும் ஜனநாயக இயக்கங்களும் தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.